பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உபவாச நாளிலே மறுபடியும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு பேச ஐயா வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் சில கேள்விகளை கேட்கிறீர்கள், சிலர் சில காரியங்களை குறித்து விளக்கங்களை கேட்கிறீர்கள், சிலர் என்ன குறித்து கூட கேட்குறீங்க. உங்களுக்கு உண்மையிலே கண்ணு தெரியாதா தெரியுமா, இல்லை ஒருவேளை ஏதாவது கண்ணு தெரியாத மாதிரி பார்வை இருக்கா, எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் கேட்குறீங்க. அதை குறித்து நான் சொல்லவில்லை, காரணம் ஆண்டவர் அறிவார். நீங்களும் பார்க்கிறீர்கள், பார்த்தும் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமல் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, எரேமியா சொன்னபடி. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வியை சில வயதானவர்கள் கேட்டீர்கள். என்ன கேட்டீங்க ஐயா, நாங்களெல்லாம் 70-75 வயதை தாண்டின மூதாட்டியர்கள், எங்களால் ஆலயத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் கூட கைகள் கால்களெல்லாம் தளர்ந்து போய் எதுக்கு நீ ஆலயத்துக்கு வர, இங்கே உட்காரு அப்படின்னு பிள்ளைகளும் சொல்கிறாங்க மற்றவங்களும் சொல்கிறாங்க. ஆகையினால நீங்கள் இந்த உபவாச நாட்களிலே சிலுவையை குறித்து எங்களுக்கு சில காரியங்களை சொல்லக்கூடாதா என்று கேட்டீங்க. நல்லது, கட்டாயம் சொல்லணும். ஏன்னா சிலுவை என்பது ஐயா நாம் எப்படி பார்க்கிறோம், அது நமக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிலுவை என்பது இயேசுவுக்கு வைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன, இவைகளெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையிலே எடுத்து 1 கொரிந்தியர் 18:16 அதாவது 1 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 18:18 எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்ததான் சிலுவை சுமந்த உருவம் சில்லின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே அம்பி இயேசு வல்லை வா, அம்பி இயேசு வல்லை வா. நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வல்லைவா, நம்பி இயேசு வல்லைவா. பாசமாய் மீட்க வந்த பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்த பாவ பரிகாரி கத்தரிசோ அதர் பாவம் எல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தரிசு பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே
பஞ்சத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தீப தண்ணீரால கர்த்தர் இயேசுநாத தீபம் முனக்களிப்பா. தீப தண்ணீரால கர்த்தர் இயேசுநாத தீபம் உனக்கழிப்பா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்ற தீ நம்பி இயேசு வாசிக்க சொல்லட்டுமா? 1 கொரிந்தியர் 18:18 சிலுவையை பற்றிய உபதேசம். நல்ல கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஏன்னா அநேகர் இன்றைக்கு ஆமா சிலுவையில் அடைஞ்சாங்களாம், எந்திரிக்க முடியாத தெய்வமா அப்படின்னு பேசுறவங்க. ஏன்னா அவரை பார்த்து சொன்னாங்க அவங்களே, இவனை எலியா வந்து இறக்கட்டும் ரட்சிக்கட்டும்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார், அங்கே நிற்கிறவங்களுக்கு புரியலை. மத்தேயு 27:46 என் தேவனை ஏன் என்னை கைவிட்டின்னு அவர் ஏலோயி ஏலோயின்னார். இவங்க சொன்னாங்க எலியாவை கூப்பிடுறாரு, எலியா வந்து இவனை ரட்சிக்கட்டும். சிலர் சொன்னாங்க தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லாதவன் மற்றவர்களை எப்படியப்பா இவர் ரட்சிக்க போகிறான் என்று அந்த இடத்துல சொன்ன ஜனங்களும் உண்டு. நீ ராஜாவானால் சிலுவையை விட்டு இறங்கி வா என்று அவமானப்படுத்தினதும் உண்டு. ஆனால் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமாக தான் தோன்றும். ஆனால் நம்புறவங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இன்றைக்கு சிலுவையை நாம் எப்படி எந்த இடத்துல வைக்கிறோம், எப்படி பார்க்கிறோம், என்ன நினைக்கிறோம் என கண்பானே. சிலுவை என்பது ரோம அரசாங்கத்தின் பார்வையின்படி அது சாபிக்கப்பட்டவருக்கென்று வைக்கப்பட்ட சின்னம். அதனால தான் கலாத்தியர் 3:13 இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் அவங்க சபிக்கப்பட்டவர்களுக்கு அந்த சாபமான மனிதர்களுக்கு வைத்திருந்த ஒரு சின்னம் என்னது? ஒரு தண்டனைக்குரிய காரியம் என்னது? சிலுவை. எனக்கு கண்பார்கள், இந்த சிலுவைங்கிறது சாதாரணமாக அல்ல, பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு ரோம அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுகிற, உயிரோடு வச்சு ஆணியில் அடிக்கிறது, அவள் படுற வேதனையை பார்த்து
மகிழ்கிறது. இது அவர்கள் வைத்திருந்த சின்னம். என கண்பார்களே, ஆனால் அந்த சிலுவை வருவதற்கு முன்னே எத்தனையோ தண்டனைகள் இருந்தது. குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன், பல இடங்களிலே தீபத் போன்ற நாடுகளிலே என்ன பண்ணாங்க, குழியில் அட்டைகளை நிறைய அட்டை, அதாவது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை. இன்றைக்கி குளங்கள்ல இருக்கும், தண்ணீர் நிலைகள் இருக்கிற இடத்துல இருக்கும், நம்ம வீடுகளில் கூட கொஞ்சம் தண்ணி தேங்கியிருந்தால் என்ன இருக்கும், இந்த அட்டை இருக்கும். இந்த அட்டை கடிச்சிச்சுன்னா ரத்தத்தை உறிஞ்சு அதா மயங்கிற வரைக்கும் என்ன செய்யாது, விடவே விடாது. அந்த அட்டை எடுக்கவும் முடியாது, புடுங்கினாலும் வராது. ஏன்னா அவ்வளவு கடிச்சு அதுக்கு ரத்தத்தை உறிஞ்சு அது மயங்கடும், அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும். அது வரைக்கும் இருந்து தான் விடும். இப்படிப்பட்ட நிறைய குழியில் இருக்கக்கூடிய அட்டை, அந்த அட்டைகளை கொண்டாந்து குழியில் போட்டு ஒரு மனிதனை அதற்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அட்டை பூச்சிகள் அவன் மேல் ஏறி இரத்தத்தை உறிஞ்சி நாளுக்கு நாள் சாக வேண்டும். அது ஒரு தண்டனை. ஏன்னா இப்படி பல தண்டனைகள் வைக்கப்பட்டிருந்தது. நீரோ மன்னன் காலத்தில் ஒரு மனிதன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சொன்னால் அவனுக்கு இருந்த தண்டனை என்னென்னா, தார மேலெல்லாம் கீழே பூசி கம்பத்தில் கட்டி விடுவார்கள். அவன் எரிந்து கொண்டிருப்பான், கீழே உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இன்னொரு வித தண்டனை இருந்தது. அது அநேக நாட்களுக்கு முன்னாடி இருந்த, இப்போல்லாம் அந்த தண்டனை வச்சா ஒருத்தர் நிற்க மாட்டான். என்ன செய்வான்னா, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அல்லது அவன் குற்றவாளி என்று நியமிக்கப்பட்டு விட்டால் உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய முகத்தோடு முகமாக, வாயோடு வாயாக, நெஞ்சோடு நெஞ்சாக ஒரு மரித்து போன சடலத்தை வைத்து கட்டி விடுவார்கள். அந்த சடலத்தை அவன் எங்கே போனாலும் சுமந்துக்கிட்டே போகணும். எங்கே போனாலும் அதை என்ன செய்ய முடியாது, கீழே வைக்க முடியாது. ஏன்னா அது உடம்போடு சேர்த்து கட்டிடுவாங்க, அவன் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கட்டு கட்டி அவனை கையை பின்னாடி கட்டிடுவாங்க. இவன் எங்கே போனாலும் இந்த பிணத்தை சுமந்து கொண்டு தான் போக வேண்டும். அது அழுகி நாற்றம் எடுக்கும், பூச்சிகள் வரும், அது அவனுடைய வாய்களிலே, காதுகளிலே, கண்களிலே ஏறுகிற அந்த கொடுமையெல்லாம் பார்த்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை பார்த்து மகிழ்கிற ஒரு தண்டனை இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் நம்ம சுதந்திர போராட்டத்தில் உங்களுக்கு தெரியாதா, இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தங்களுடைய தியாகத்தினாலே நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம். ஏன்னா வ.உ. சிதம்பரனார் பெரிய வக்கீல், நல்ல லாயர், ஆனால் அவர் என்ன பண்ணார், செக்கிழுத்தார், கல்லுடைத்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக, சுதந்திரத்திற்காக. எனக்கு அன்பானவர்களே, சுப்பிரமணிய சிவா போன்றவர்களுக்கு குஷ்டரோகிகளுடைய ஐயா யூரினை கொடுத்ததுனால அவருக்கு அந்த வியாதி முற்றிக்கொண்டதையும் கடைசியில் அவர் அதில் மரித்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு விதமான தண்டனைகள் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நம்ம அரசாங்கம் போது இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்றெல்லாம் இருந்ததை நம்முடைய சரித்திரம் தமிழ்நாட்டில் சொல்லும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பலவிதமான தண்டனைகள். முதல்ல ஒன்று சொன்னேன், ஒரு மனுஷனை குழியில் போட்டு அட்டைகளை கொண்டு வந்து மேலெல்லாம் போட்டுருவாங்க. அவன் உடல் முழுக்க அப்படியே கடிச்சு 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 ரத்தத்தை உறிஞ்சி அவன் ரத்தம் சோர்ந்து ஒன்றுமில்லாமல் சுண்டி சாகணும். எப்படியும் குறைஞ்சது அவன் படுற பாட தினம் வந்து பார்த்து, ஆ, நேத்தோட இன்னைக்கு மெலிஞ்சிருக்காரு அப்படிம்பாங்க, நேத்தோட இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கார் அப்படிமா. ஏன்னா அது மகிழ்கிறதா வச்சுருந்தாங்க தண்டனை. அது மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்னேனே, ஐயா ஒரு பிணத்தை ஒரு மனிதனுடைய முகத்தோடு முகமாய் வைத்து கட்டிவிட்டால் எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கொடிய தண்டனைகள்லாம் இருந்தது. அதை விட தானியலின் காலத்தில் ஒரு தண்டனை இருந்தது. யாராவது ராஜாவைத்தான் கடவுளாய் நமஸ்கரிக்க வேண்டும், அப்படி இல்லாமல் ராஜாவை தவிர ஒரு தேவனை தேடினால் அவனுக்கு ஒரு தண்டனை இருந்தது. என்ன தண்டனை, மிருகங்களை பட்டினியாக போட்டு அந்த பட்டினி கிடக்கிற மிருகத்துக்கு கொண்டு போய் ஒரு மனிதனை போடும்போது அது அப்படியே ஆனந்தமாய் பிச்சு அவனுடைய சரீரங்களை சாப்பிடுவதை பார்த்து மகிழ்கிறது ஒரு தண்டனையாய் வைத்திருந்தார்கள். சில நேரங்களில் அப்படி சர்க்கஸ் காட்டன்னா கூட மனுஷனை வச்சு சர்க்கஸ் காட்ட வந்தால் அவர் சிங்கத்தோட சண்டை போட முடியவார், இந்த விழுந்துட்டாம்பாங்க. ஏன்னா சிம்சோனை கொண்டுட்டு போய் நியாயாதிபதிகள் 16, 19, 20 அவனை பிடித்து கொண்டு போய் வேடிக்கை காட்ட வைக்கவில்லையா, கண்ணும் தெரியாமல் போய் கல்லை தூக்குடானா தூக்குவான்,
குட்டிக்கரனாட்டான்னா அடிப்பான். சிங்கமாக இருக்க வேண்டியவன் ஒரு சின்ன காரியத்தினாலே, அவன் செய்த தவறான தீர்மானங்களினாலே கடைசியில் வேடிக்கை பொருளாய் மாறிப்போனதை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பலவித தண்டனைகள் இருந்தது. ஆனால் ரோம அரசாங்கம் வைத்திருந்த தண்டனை வித்தியாசம். ஒரு மனுஷன் தப்பு பண்ணினான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க? சிலுவை. ஏன்னா இயேசு அடிக்கும் போது பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் இன்னும் இரண்டு பேர் அடிக்கப்பட்டதை நீங்கள் தியானித்திருப்பீர்கள், மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் பகிர்ந்து போது பக்கத்தில் ஒரு கள்ளனும் ரெண்டு பக்கமும் என்ன செய்தான், ஒரு பக்கம் ஒரு கள்ளன் தொங்கினதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த சிலுவை நமக்கு எப்படி இன்றைக்கு இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு, அல்லது நம்ம எப்படி அதை பார்க்கிறோம்? எனக்கு தெரிய, நான் படிக்கும்போது வயதான பாட்டிமார் என்ன சொல்லுவாங்கன்னா, படுக்கும்போது படுக்கையை சுற்றி என்ன செய்ய, சிலுவையை போட்டு வைப்பாமாங்க. ஏன்னா அது நம்மை பாதுகாக்கிற சின்னமாக வைத்திருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அணிந்திருப்பாங்க சிலுவையை. ஏன்னா அந்த சிலுவை அணிந்திருந்தால் ஒரு அலங்கார பொருள் மட்டுமல்ல, எப்போதும் நினைவிலே வைத்திருக்கிறோம் என்பதற்காக கழுத்தில் ஓட்டு அந்த நெஞ்சில் படுற மாதிரி சிலர் வைத்திருப்பாங்க. எனக்கு கண்பார்னே, சிலர் இந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா கழுத்தில் திருமணத்திற்கு கூட அந்த சிலுவையை தாலியாக வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது தான் கிறிஸ்தவன் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு அடையாள பொருளாக பார்க்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் சிலுவை என்பது என்ன? ஐயா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமான ஒரு மனுஷனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரு மனிதனை மாற்றும், ஒரு மனிதனை மாற்றுகிறது. பின்னாடி வர்ற செய்தியில் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை ஐயா தம்மிடத்தில் வந்த ஒருவருக்கும் அந்த சிலுவை நிழலில் என்ன உண்டு? நாம் அந்த காலத்தில் பாடுவோம், பல பாடல்களை நம்ம பாடுறது உண்டு. சிலுவையை குறித்து எத்தனை பாடல்கள் நமக்கு மனசில் அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த சிலுவை என்பது சாதாரணம் இல்லை. சிலுவை பாடுகள் நம்ம மனசில் வைத்து பற்றி பாடுறோம். என்ன பாடம்? சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்தேளை பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் சாய்ந்தேளை பாடிடுவே. சிலுவை நிழலில் மறைவில், சிலுவையில் நிழலில் மறைவில் ஆத்தும நேசரை கண்டு அவையுடன் நினைந்து சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்தேளை பாடிடுவே. யௌவித இடருக்கு இடருக்கு மல்லி இயேசு சிலுவை எப்படி பார்க்கிறோம்? என கண்பார்வன இழைப்பாறுதல் தருகிற சின்னம். ஏன்னா அவர் அந்த சிலுவையில் பார்த்து தான் நம்மளை பார்த்து சொன்னார், எல்லாருக்காக தாகமாக இருக்கிறேன். என கண்பார்வன இந்த சிலுவையை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி பார்க்க, சிலர் பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறாங்க, சிலர் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சிலர் தன்னுடைய வீடு கிறிஸ்தவ வீடு அடையாளம் தெரியறதுக்கு கதவில் கூட என்ன செய்கிறாங்க, சிலுவையை வைத்து கொள்ளுகிறார்கள். என கண்பார்களை அடையாளமாக பார்க்கிறோமா, அல்லது நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள பார்க்கிறோமா, அல்லது
அந்த சிலுவை என்பது நம்மை பாதுகாக்கும் என்று அறிந்திருக்கிறோமா, அல்லது அந்த சிலுவை ஆறுதல் தரும் என்று அறிந்திருக்கிறோமா? ஏன்னா அந்த சிலுவை மேன்மை நாம கூட பாடல, விந்தைக்கேராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, திரண்டி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக பீருப்பிலும், திரண்டி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக பீருப்பிலும், புருஷை நோக்கி பார்க்க எனக்கு, புருஷை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அத்தனை, உரிய பெருமைகள் யாவும் அத்தனை, விந்தைக்கேது ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை அந்த சிலுவை மேன்மையா பார்க்கிறோமா? சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தான் தோன்றும். ஆமா, வருஷா வருஷம் இதே தான் பேசுறாங்க, வருஷா வருஷம் இதே தான் பேசுறாங்க. ஐயா, அந்த சிலுவையிலே பேதுரு உணர்ந்ததுனால தான் சொன்னா, நான் அவருக்கு தகுதியான இல்லை, அதனால அவரை நேர வச்சு அடிச்சுங்க, என்ன எப்படி அடிங்க, தலைகீழ சிலுவையில் வைங்க. என கண்மணி, சிலுவை என்பது நான் பார்க்கிற விதங்கள் எத்தனை, சிலர் அடையாளம் காட்டிக்கொள்றதா, அல்லது சிலர் பாதுகாப்பாக வச்சுக்கிறதா, சிலர் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை சொல்லுகிறதா, இல்லைங்க. சிலுவை எப்படி பார்க்கிறோம் வேதத்தில் பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையை ஒருவன் சொந்தமாக்குறானோ அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவோடு கூட நாம என்ன செய்யறோம், அறையப்பட்டு இருக்கிறோம். அறையப்பட்ட நாம இறங்கி வரவே கூடாது. ஆனால் சில நேரம் இறங்கிடுறோம், நமக்குள்ள கோபம் வந்துடுது, சில நேரம் ஆத்திரப்பட்டு வார்த்தைகள் வந்துடுது, சில நேரம் அவசரப்பட்டு மற்றவங்கள மாதிரி நம்ம பேசிடுறோம். அப்படிலாம் பேசிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சிலுவையில் அடித்தவன் அன்னைக்கு இயேசுவை பார்த்து சொன்னாங்களே, இறங்கி வாருனாங்களே, இறங்கி வர முடியாது அவரால், ஒரே நிமிஷம் அத்தனை வந்துடுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவருடைய திட்டம் எது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னா நான் இந்த சிலுவையில் என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வருகிற ஈஸ்டர் எங்களுக்கு 2 சபை உண்டு, மதுரையிலையும் திருநெல்வேலியும் உண்டு. நான் வருஷா வருஷம் ஈஸ்டருக்கு எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கேன். வெள்ளிக்கிழமை அது மாதிரி 7 வார்த்தை தியானம் முடிஞ்ச உடனேயும் சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கேன். இந்த 2 நேரம் சாப்பாட்டுக்கும் 2 சபைக்குல 1 சபைக்கே 27,600 ரூபா வந்துடுது, வெள்ளியும் ஞாயிறும். இதுக்கு 2 சபை இருக்குது. கத்தர் உங்களை ஏவினால் அந்த நாட்களிலே உங்களைப் போல இந்த பார்வையற்ற மக்களும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும்னு பாரம் உண்டானால், ஏன்னா கலாத்தியரில் வாசிக்கிறபடி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிற அந்த பாரம் உங்களுக்கு உண்டென்றால் நீங்களும் அப்படிப்பட்ட நாளுக்கு என்று உதவும். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. என கண்பார்களே, அது மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு அன்றைக்கு
ஈஸ்டர் பெருநாள் அன்று, அதாவது யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பாடுகிறோமே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவர் பிறந்த அந்த உயிர்த்தெழுந்த நாளை, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று உயிர்த்தெழுந்த அந்த நாளில் அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கும், ஒரு ஊன்றுகோலோ ஒரு துணியோ கொடுப்பதற்கோ கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படியா தாங்கிறது அப்படிம்பீங்க. இதில் ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே ஃபோன்பே எல்லா நம்பர்லையும் உண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஏதோ கட்டுமான பணிகள் இருக்கிறது, எத்தனையோ கட்டுமான பணி நிற்கிறது பாதி முடிக்காமல். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மறித்தால் கூட சொந்தக்காரன் வர்றதில்லை இந்த ஃபியூனரல் காரியங்களுக்காக உதவலாம். ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உங்களால் ஏவப்பட்டால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லலாம். எல்லாரை போல் நானும் 24 மணி நேரம் ஜெபம்னு சொல்லிட்டு நான் ஃபோனை எடுக்காமல் இருந்துடக்கூடாது, அது தவறு. சொன்னால் சொன்னபடி இருக்கணும். அதனால் 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் போட்டீங்கன்னா, கூட்டத்திலேயோ ஆராதனையிலேயோ ரெக்கார்டிங்லேயோ இருந்தால் ஒழிய மீதி நேரம் கண்டிப்பாக எடுத்து உங்களோடு பேசுவேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சிலுவை எத்தனை பெரிய மேன்மை! இந்த சிலுவை எங்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்ட தெய்வமே, உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சிலுவை நாட்களிலே ஒருவேளை ஆலயத்திற்கு போக முடியாமல் வீடுகளிலே நடப்பதற்கு பலனற்று வயது முதிர்ந்த காலத்தில் தங்கியிருக்கிற ஒவ்வொரு அம்மையாரும் கேட்டதின் படி இந்த நாளிலே ஐயா சிலுவையை குறித்து பேச வைத்தேன். அவர்களுக்கு இது ஆறுதலை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சரீர சுகத்தை கொடுக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை இல்லாமல் நேர்முக தேர்வுக்காய் ஆயத்தப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உயர்வை எதிர்பார்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கன்மான இழந்து ஆறுதலற்று இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 6250019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.